ஏஎஸ்ஆர் பேட்மிண்டன் லீக் ஏன் வந்துச்சு எதுக்கு இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்தப்போ நம்ம கோச் கோபி தான் வந்து ரொம்ப கடைபிடிச்சாரு. அதாவது ஏஎஸ்ஆர் மெம்பர்ஷிப் மட்டும் நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லா மெம்பர்ஸையும் ஒன்றா வச்சு ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்துறீங்க, ஏன் கிட்ஸுக்கு நடத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க ஒரு மாதமாக நான் பார்க்கும்போதெல்லாம் அதான் கேள்வி இருக்கு. சார் நான் சொன்னது என்ன, நான் சொன்னது என்ன, ஏன்னா அவரோட முயற்சி விடாபடியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி இங்கே வந்து நம்ம எல்லாம் நிற்கிறோம். ஏன்னா அவரை சொல்லி நான் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி அவர் அப்படியே சரி சொன்னாருன்னு விட்டுட்டு இருந்தா நான் கண்டிப்பாக மறந்து என் வேலையை பார்க்குறது. அவரோட விடாமுயற்சி, அதாவது எடுத்த ஒரு மாதமாக சார் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணலாம், நானும் வந்து இருப்பா கோவிட் வந்துச்சு கொஞ்சம் நாள் போட்டோம் இருப்பா கொஞ்சம் இன்னும் கவர்மெண்ட்டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பண்ணுது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிப்போம் இப்படியே தள்ளி போட்டுட்டே வந்தேன். ஆனால் கோபி தான் இல்லை சார் பண்ணலாம், இப்போ பசங்க எல்லாமே நல்லா கரெக்டாக வந்துட்டாங்க எல்லாமே ட்ரைனிங் வந்துட்டாங்க, ஏன்னா ஒரு 6 மாதம் ரொம்ப ஒரு கேப் ஆகிப்போச்சு பசங்களுக்கு, இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி கொடுத்துருமா இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்குனா பசங்க ஃபுல்லாக பழைய ஸ்டேஜுக்கு எல்லாமே வந்துடுவாங்க வரும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு மற்ற கோச்சஸை கூப்பிட்டு பேசணும், எல்லா கோச்சஸும் என்ன சொல்கிறாங்க பார்க்கணும், எல்லா கோச்சஸும் சொல்லிட்டாங்க இல்லை இது கரெக்டு நம்ம நடத்துகிற டைம் கரெக்டு தான் நடத்தலாம் தைரியமாக, பசங்களும் வந்து ஆக்டிவாக இருக்காங்க இப்போ ஸ்கூல் வேறு இல்லைன்றதுனால இப்போ கிளாஸஸ் வேறு பசங்களுக்கு எப்படி வேணால் சப்போர்ட் பண்ணி நம்ம செய்யலான்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். முடிவுக்கு வந்துட்டோம், ஆனால் டீமை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் அது ஒரு வாரம் பெரிய டிஸ்கஷன் போச்சு. ஏன்னா ஒவ்வொரு டீமும் இப்போ நாங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் நடத்தும் போது ஒரு கேட்டகரி வாய்ஸ் வச்சுருக்கோம், அந்த கேட்டகரியை இங்கே மென்ஸ் பண்ணலானா செட் ஆகலை, ஏன்னா கிட்ஸுன்னும் போது அது வேறு மாதிரி அடல்ட்டுன்னா அது வேறு மாதிரி இருக்குது, ஏன்னா கிட்ஸுனா நமக்குள்ள 9 வயசுலேருந்து 11 வயசு 17 வயசு வரைக்கும் விளாட்றதுனால ஒரு டீமில் எப்படி ஷபல் பண்ணி போடுறதுன்னு ஒரு பெரிய எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்சாகவே இருந்துச்சு. அதே ஒரு வாரம் பத்துனால அதுக்கு ஒரு பெரிய ஃபைட்டு ஓடிட்டே இருந்தது, இல்லைப்பா செட் ஆகாது விட்டுருவோம் இப்படியே ஒரு ஆர்கியூமெண்ட் ஓடி 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 கடைசியில் தஞ்சை கொஞ்சம் கோபியும் ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, சார் இது 2 சாய்ஸ் கொடுத்தாங்க எனக்கு, சார் இது பாருங்கள் இல்லைனா இதை சூஸ் பண்ணுங்க சார் நீங்கள் டிசைட் பண்ணுறது தான், ஆனால் பசங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபுல்லாக நல்லா இருக்கும் அதுதான் எங்களோட கேம் வேறு ஒன்றும் இல்லை சார். சரி பார்த்து அதில் சில கரெக்ஷன் மட்டும் ஒரு சாய்ஸ் நல்லா இருந்துச்சு அதில் ஒரு கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஃபைனல் வந்துட்டோம். ஃபைனல் வந்துட்ட பிறகு அடுத்ததாக எப்படி அடுத்த மூமெண்ட் பண்ணுறதுன்னு கேட்கும்போது சொன்னேன், சார் மெம்பர்ஷிப்பில் நம்ம ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணோமோ அதே பிளானே போதுப்போம், ஒரு ஓனர் ஒரு கோச்சர் ஒரு கேப்டன், ஏன்னா மெம்பர்ஷிப்பில் வந்து ஓனர் இருப்பாங்க கேப்டன் இருப்பேன் கோச் இருக்க மாட்டேன் இருந்து வந்து கோச் நம்ம டீமே வைப்போம் அப்படின்னு சொல்லி அது ஒரு டிசைன் பண்ணி ஓரளவுக்கு சமாதானப்பட்டோம். பேர் வைக்கிற பிரச்சனை திருப்பி வந்துச்சு, என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல எங்களுக்கு, சரி இது எப்படி முடிவு பண்ணுறது போது எல்லா கோச்சுக்கும் ஏதாவது சப்போர்ட்டாகவும் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் தான் சொன்னாங்க நான் அண்ணாநகரில் இருக்கேன் நான் பீல் பார்க்கறதுக்கு டெல்லி இருக்கேன் என்ன போய் பெரம்பூரில் பார்க்க சொன்னீங்களே எப்படி பண்ணணும் போது வேண்டாம் அந்தந்த நம்மளோட பிரான்ச் எங்கே இருக்கோ அந்தந்த பிரான்ச் பேஸ் பண்ணி ஒரு பேர் வச்சு அதுக்கு பின்னாடி பசங்க ஆசைப்படுற கோச் ஆசைப்படுற என்ன பேர் வைக்கலாம்னு டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒரு வழியாக டிசைட் பண்ணி தான் இன்றைக்கி இந்த 8 டீம் வந்து இப்போ முன்னாடி வந்து நின்றுருக்கு, அந்த 8 டீமும் ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்துட்டோம், சேர்த்து எல்லாம் முடிச்சிட்டோம். இதை பசங்களுக்கு எப்படி ஆக்டிவாக கொண்டு போகிறது ஒரு பெரிய எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்சு மேலே சேலஞ்ச், ஏன்னா சும்மா கூப்பிட்றோம் ஒரு கேம் ஆகும் அது வேறு விஷயம், ஆனால் பசங்களாம் ஆக்டிவாக இருக்கும் பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆகியிருந்தால் தான் லாஸ்ட்டை ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா எப்படி கொண்டு வர்றது பசங்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்துறது, ஏன்னா இந்த மேட்சே பசங்களோட ஃபன் கேம் தான் நாங்கள் சொல்லுவோம், அவ்வளோ முயற்சி பசங்களுக்கு கொடுக்கணும் பட்சத்தில் பசங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம், எப்படி தான் ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன இதனோட அடுத்த ஃபியூச்சர் என்ன போது யோசனை பண்ணுவோம். லாஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த TNPSL மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு பேட்மிண்டன் சூப்பர் லீக்ல நடந்தது, அது ஆல் ஓவர் தமிழ்நாடுல எல்லா டீம் பிளேயர்ஸ்லாம் ஒன்றா வச்சு அதுலேருந்து செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க,
அந்த மாதிரி அங்கே வந்து ஸ்டார் டிவி இதெல்லாம் கூப்பிட்டு பெரிய ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய பசங்களுக்கு ஹோப் கொடுப்போம், அவங்களும் வந்து நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பேட்மிண்டன் வர ஒரு பெருமையாக இருக்கும் சொல்லிட்டு சோசியல் மீடியாவை மிஸ்டர் ராகுல் அண்ட் அரவிந்த் நமக்கு வந்து இந்த ட்ரெய்லர்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் எப்படி பண்ணணும், எது எது பண்ணால் நல்லா இருக்கும், என்னென்ன கலர் கொடுத்தா சப்போர்ட்டாக இருக்கும்னு ஃபுல் சப்போர்ட்டாக ராகுல் அண்ட் அரவிந்த் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களோட முயற்சி எப்படின்னு நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. இப்பயே இப்படி இருக்குன்னா அந்த ஃபைனல் டே வரைக்கும் எப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம மனோஜ் வந்தோம் உள்ள சார், நீங்கள் வந்து யூத்தாக வச்சுருக்கீங்க, நானும் உங்கள் கூட சேர்ந்துக்குவாங்க சார் தாராளமாக சார். எனக்கு யூத் கூட இருந்தால் நானும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி வருவேன். ஏன்னா பசங்க இருக்காங்க, பசங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு பேரண்ட்ஸ் தெரியும். அதை விட ஜாஸ்தியாக இந்த மாதிரி வயசு உள்ள பசங்களுக்கு, காலேஜ் உள்ள பசங்களுக்கு, அதுவும் இன்னைக்கு சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாமே வந்து தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு இருக்கிற பசங்களாம் இன்னைக்கு எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லா தைரியமும் இருக்கும். ஒரு ஐடியா கொடுத்தா கம்மி, ரெண்டு பேர் கொடுத்தா பரவாயில்ல, மூணு நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா இன்னும் அதனோட முயற்சியும் அதோட ரிசல்ட்டும் எப்படி இருக்குன்றது இப்போ நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அதனால் அவங்களுக்குலாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லி கிளாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்று ஒன்றா சொன்னால் லேட் ஆகிடும். ஏன்னா இப்போதைக்கு இவங்க ஒர்க் பண்ணவங்க வரைக்கும் சொல்லிட்டேன். அவங்க டீமாக உள்ளே இருக்கும்போது அவங்கள நானே டூடியூஸ் பண்ணிடுறேன். அதுக்கு தாண்டி இன்னொன்றுக்கான நம்மளோட இன்சார்ஜஸ், அதாவது என்னதான் நானும் சரி கோச்சும் சரி எல்லாமே முயற்சி எடுத்தாலும் அந்தந்த கோர்ட்டில் இருக்க இன்சார்ஜஸ் சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு இன்னொரு முயற்சியோ இன்னொரு சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதில் முக்கிய பங்கு ஏஜே சுரேஷ் இங்கே எல்லாருக்கும் தெரியும். அதேமாரி குளத்தூர்லேருந்து மிஸ்டர் துரை அண்டு டெல்லிஸில் சாமுவேல் அண்டு கீழ்பாக்கத்தில் பொன்ராஜ் அண்ட் செல்வராஜ், அண்ணாநகர் பஸ்ஸில் கல்யாண், இப்படி எல்லாருமே ஒரு பக்கம் முயற்சி எங்களுக்கு நாங்கள் எடுக்கிற பற்றி எல்லா பக்கம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் இன்றைக்கி எங்களால் இந்த நிலைமைக்கு வந்து நிற்க முடியுது. அதனால் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்மளோட அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஒரு டீமாக உங்கள் கண் முன்னாடி வருவாங்க. நீங்கள் சந்தோஷமாக இவ்வளோ நேரம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களோ அதை விட இன்னும் ஒரு படி மேலே ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ அதுதான் மிஸ் அரவிந்த் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு பேசுவேன். தேங்க்யூ.